இந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் நீங்க நிக்கிற இடம் போது 1 kW போடுறதுக்கு இவ்வளவுதான். இந்த நீங்க நிக்கிற இடம் இந்த இடம் போது எனக்கு 1 kW போடுறது. விண்ட்மில், இந்த விண்ட்மில் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பார்த்துட்டீங்கன்னா எஃப்ஆர்பி பிளேடுங்க இந்த பிளேடு. எஃப்ஆர்பி, ஆமா, இந்த எஃப்ஆர்பி பிளேடு எல்லா பக்கம் எல்லா பிளேடும் போட முடியாதுங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா பாருங்க, இந்த P1, இது பேலன்ஸ் பண்ணிருப்பேன். இந்த வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி இதை நான் பேலன்ஸ் பண்ணிருப்பேன். அந்தந்த பேலன்ஸ்ல அந்தந்த பிளேடு தான் போட முடியும். எல்லாமே போட்டா சுத்தாது உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா. பாருங்க, இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, 3.4 மீட்டர் பை செகண்ட். இந்த விண்டில் எவ்வளோ வோல்ட் வருதுன்னா, ஒரு நிமிஷம் என்ன ஜியா சார், பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்க, இது வர 3 phase கரண்ட், இது ஏசி கரண்ட்டு 16 volt. இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 6:35 ஈவினிங் 6:35 உங்களுக்கு ஓடுறதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதிகமாக ஜென்ரேட் ஆகும். சோலார் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் சோலார் நான் கெட்டதுன்னு சொல்லவில்லை, ரெண்டுமே நல்லது தான். இன்னைக்கு இருக்கிற பொல்யூஷனுக்கு, எர்த் பொல்யூஷனுக்கு, இதுக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லது தான். ரொம்ப ரொம்ப என்னோட வெறும் சாதாரண ஒரு 250 watt, இன்னைக்கு 250 watt இன்சுலேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 250 watt அவுட்புட் வந்து 15 amps கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. ஏன்னா இது வந்து ஆப்ரேஷன் பை 24 hours, அது வந்து உங்களுக்கு 8 hours தான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் சோலார். அதே ஆமாம் சோலார். அதே மாதிரி வெதர், எல்லா வெதர் சீசன்லையும் எடுக்க முடியாது. கண்டிப்பாக ரெயின் சீசன்ல எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. எடுக்க முடியாது. என்னோட விண்டு வந்து பாத்தீங்கன்னா லோ விண்டு வெலாசிட்டி, அதாவது இப்ப இருக்கிற விண்டு வந்து பாத்தீங்கன்னா 1.5 meters per second என்னோட விண்டு வந்து சொத்த ஆரம்பிச்சிடும். விண்டு வெலாசிட்டி காத்து வந்தா சரி, எங்க வேணா வைக்கலாம், கிரவுண்ட் லெவல்லயே வைக்கலாம், மேலே வைக்கலாம். எங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து போல்லையும் கொடுக்குறோம், இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டவர் பேஸ்டி பண்றோம், ஆஃப் டவர் ஆஃப் போல் இந்த மாதிரியும் பண்றோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நிறைய கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இதுல இபி வந்து நீங்க கண்ணா பண்ணு ஏறி இருக்கு, அது நம்ம எங்கேயோ போயிருக்கு. இபி வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டைம் லாஸ் இன்னைக்கு வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவும் கூட, நமக்கு தேவைப்படக்கூடிய வீடியோவும் கூட, ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது யூபிஎஸ் சோலார் விண்ட்மில். இந்த விண்ட்மில்லை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். விண்ட்மில்னதுமே ஒரு பெரிய சைஸ் கிடையாது, கமர்ஷியல் சைஸ் கிடையாது. ஸோ சின்ன விண்ட்மில், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு கரண்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம், அதாவது காற்றை வச்சு கரண்ட் எடுக்கிற விஷயம், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் எனக்கே கூட தெரியாது, எப்படி பண்ணுறாங்க, என்ன ஏது, இந்த இதில் என்னென்ன விஷயங்கள் அமைஞ்சிருக்குன்றது எனக்கே தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களோட நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வீடியோவும் கூட, அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் சாரை கேட்டால் தெரியும், அதாவது விண்ட்மில்லை பற்றி எனக்கு கூட தெரியாது, நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கலாம். எதனால் சாரை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பக்கம் விண்ட்மில் வந்து பண்ணியிருக்காரு, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு இயற்கைக்கு மாறான விஷயங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல. கண்டிப்பாக இல்லைங்களா? வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார். இப்போ எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கள் சார். இப்போ யூபிஎஸ் ஆகட்டும் சரி, சோலார் ஆகட்டும் சரி, எல்லாம் நிறைய நாலேஜ் இருக்குது. கண்டிப்பாக. பட் இந்த விண்ட்மில்லை பற்றின நாலேஜ் எனக்கு இல்லை. நாளுக்கு நாள் எல்லா பொல்யூஷன் அதிகமாகிட்டே தான் இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் நிறையா வந்துகிட்டே தான் இருக்குது. ஏர் பொல்யூஷனு, நாய்ஸர் பொல்யூஷன், நிறையா பொல்யூஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, கிளைமேட் சேஞ்ச்னு வேர்ல்டு ஃபுல்லாக எனக்கு அறிவிச்சு தான் இருக்காங்க. இன்றைக்கி நிறையா எத்தனையோ ஏர்போர்ட் போனால் 100% ரெனபிள் எனர்ஜியில் ரன் ஆகுது. இன்றைக்கி மாறிட்டு இருக்காங்க, சோலாருக்கு மாறுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எத்தனையோ ஃபண்ட்ஸ் கொடுக்குது. எதனால் காரணம், எல்லாமே க்ரீனுக்கு மாறுங்க அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சோலாருக்கு மாற்றான ஒரு விண்ட்மில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நாங்கள் சின்ன சைஸ் விண்ட்மில் பண்ணிகிட்ருக்கிறோம். அதாவது 100 watt 100 kW வரைக்கும் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். விண்ட்மில் வந்து பார்த்துட்டு இன்னொரு விஷயம், டெய்லர் மேடு ப்ராஜெக்ட்டுங்க. இது டெய்லர் மேட்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வோல்ட் வேணும், 12, 14, 96, 120, 360, 460, 440 அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வோல்ட்டை நாங்கள் டிசைன் பண்ணி பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா காயில் மேனுஃபேக்சர் பண்ணி பண்ணி கொடுப்போம். ஒரு வீட்டுக்கு எங்ககிட்ட 39,000 ரூபாயில் இருந்து அப் டு குரோடு கணக்கில் எங்கள்கிட்ட இருக்கு. கமர்ஷியலும் பண்றோம், நாங்கள் வீட்டுக்கும் பண்றோம். போகும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போ நான் 39,000 போறேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக. அது எவ்வளோ வாட்ஸ் இருக்கு? இப்போ நல்லா கேட்ட அருமையான கிறிஸ்டினுங்க. இப்போ நீங்க சோலார் வந்து பார்த்துட்டீங்கன்னா 1 kW சார், ஒரு 1 kW சோலார் போடுறீங்கன்னா
அதிகபட்சம் ஒரு 15 amps 12-15 amps தான் அவுட்புட் எடுக்க முடியும். என்னோட வெறும் சாதாரண ஒரு 250 வாட் இன்னைக்கு 250 வாட் இன்சுலேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு 250 வாட்டினோட அவுட்புட் வந்து 15 amps கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. ஏன்னா இது வந்து ஆப்ரேஷன் பை 24 hours, அது வந்து உங்களுக்கு 8 hours தான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும். சோலார் அதே, ஆமாம் சோலார். அதே மாதிரி வெதர், எல்லா வெதர் சீசன்லையும் எடுக்க முடியாது, கண்டிப்பாக ரெயின் சீசன்ல எடுக்க முடியாது உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. க்ளவுடியா இருந்தாலும் அவ்வளோ எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. என்னோட விண்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா லோ விண்டு வெலாசிட்டி, அதாவது இப்போ இருக்கிற விண்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா 1.5 meters per second என்னோட விண்டு வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். ஓகே, அதே மாதிரி 30 meters per second அது சுத்த ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. 1.5 meters per second பீக்கு வந்து 4 meters per second பீக்கில் இருக்கும் உங்களுக்கு விண்டுமில். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கேட்டுட்டிங்கன்னா, என்னோட விண்டுமில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஜென்ரேட் ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பவர் ப்ரொடக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மோர் தென் இப்போ எவ்வளோ விண்டு வருதோ அவ்வளோ விண்டு வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஃபேன் அந்தளவுக்கு சுற்றுது. ஒன்றும் இல்லை, நீங்கள் சீலிங் ஃபேன் வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில், ஒன்றில் வச்சா எப்படி சுற்றும்? மெதுவாக சுற்றும். ரெண்டில் வச்சா கொஞ்சம் ஸ்பீடு, அந்த ஸ்பீடு ஹை ஹை ஆகிட்டே இருக்கும். ஃபைவ்ல வைக்கும்போது ஸ்பீடு அதிகமாகும். அதே மாதிரி தான் டர்பைன், உங்களுக்கு டர்பைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரொட்டேஷன் வருதோ அந்த அளவுக்கு அவுட்புட் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி விண்டு செட் ஆகும், அவங்களுக்கு எப்படி விண்ட்மில் செட் ஆகும்? அதாவது டர்பைன் பொறுத்தளவுக்கு சார், இடம் எந்த இடத்துல வேணாலும் போட்டுக்கலாம். இன்னும் நீங்கள் நிற்கிற இடம் போது 1 kW போடுறதுக்கு இவ்வளோதான். இந்த நீங்கள் நிற்கிற இடம், ஓகே ஓகே, இந்த இடம் போது எனக்கு 1 kW போடுறதுக்கு 4x4 4x4 அதிகபட்சம், 4x4 இடம் இருந்தாவே போதும். 4x4 இடம் அதிகபட்சமாக, 4x4 இடம் இருந்தால் 1 kW டர்பைன், 1 kW இல்லை 2 kW 3 kW 5 kW வரைக்கும் அந்த இடம் போகுது எனக்கு. அதாவது 4x4 இடம் 1x1 இது. ஆ, 1x1 2 3 4. அதே மாதிரி இங்கே 4. ஆ, இந்த 4 இந்த இடம் இருந்தால் போதும். இந்த இடம் இருந்தால் நான் வந்து தூக்கி நிறுத்திடுவேன் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா. சூப்பர் சார். இப்போ இதனுடைய மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க சார்? இப்போ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா விண்மில் வந்து வெளியே வைக்கிறது, ஆமாம் இல்லைங்களா? ஸோ மழை, காற்று, வெயில் இந்த மாதிரிலாம் இருக்கும். இது எந்த மெட்டீரியல் பண்ணதுங்க சார்? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃப்ஆர்பி பிளேடுங்க. இந்த பிளேடு எஃப்ஆர்பி, ஆமாம், இந்த எஃப்ஆர்பி பிளேடு எல்லா பக்கம் எல்லா பிளேடும் போட முடியாதுங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பாருங்கன்னா இந்த P1, இது பேலன்ஸ் பண்ணியிருப்பேன். இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நான் பேலன்ஸ் பண்ணியிருப்பேன். அந்தந்த பேலன்ஸில் அந்தந்த பிளேடு தான் போட முடியும். ஓகே, எல்லாருமே எல்லாம் போட்டால் சுத்தாது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா. இது மாதிரி அதே மாதிரி இது ஒவ்வொரு இந்த இதை நான் டிசைன் பண்ணி இந்த டர்பைன், இது தான் டர்பைன் உங்களுக்கு. சரிங்க, இது 250 வாட் டர்பைன். ஆக்சுவலாக நம்ம இந்தியன் டர்பைனுக்கு ரொம்பவே மோஸ்ட் ஜாஸ்திங்க. காரணம் கேட்டுட்டிங்கன்னா இந்த இதே வெயிட்டு 1 kW சைனா டர்பைன் யூஸ் பண்ணால் சேம் வெயிட் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் காப்பர் கொடுக்குறேன். இது 20 kg வரும் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு. டர்பைன் மட்டுமே 20 kg வருது உங்களுக்கு. ஓகே சார். அது போக உங்களுக்கு வந்து பிளேடு இதெல்லாமே உங்களுக்கு வரும் சார். இந்த இந்த டர்பைன் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிச் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க சார். இது வந்து பேக் சைடு வாளுங்க. இது நாங்க இன்னும் ஃபினிஷ் பண்ணல. இது ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் விண்டு விண்டு வர்றதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அதுவே இதாயிக்கும் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. எந்த சைடு விண்டு வருதோ ஆட்டோமேட்டிக் அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கும். 360 degrees உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். இதே ரொட்டேட் ஆகும். ஆமா, அதுவே அது டோட்டல் அதுவே ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. 360 உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். அதனால தான் நான் இப்போ நான் டிசைன் பண்ணும்போது இது நான் விண்டு என்னோட ஃபேக்டரியில வச்சு ஓவர் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி லோ ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ சோலார் கேட்டுட்டிங்கன்னா எத்தனை ப்ராடக்ட் வேணால் டக் டக்குனு எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியாது. உனக்கு ஒரு டர்பைன் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் 10-12 நாள் டைம் எடுத்துக்குவேன். ஒரு தயாரிச்சு டர்பைன் தயாரிச்சு ஃபர்ஸ்ட் இந்த இந்த பிளைடுக்கு அலைன்மெண்ட் பார்த்து அலைன்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஓவர் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி லோ ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி பீக் ஸ்பீடில் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னால் ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, மெட்டீரியல் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா எந்த கம்ப்ளைண்ட் வராது. என்ன ரீசன் கேட்டுட்டிங்கன்னா தூக்கி ஏற்றிட்டோம்னா 5 வருஷத்துக்கு நம்ம எந்த இது மாற்ற வேண்டியதில்லை. ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேக்னெட் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும். ஓகே, ஒரு சின்ன சர்வீஸ் ஒரு மேக்னெட் மட்டும் சேஞ்ச் பண்ண போதும், அது பாட்டு ஓடிட்டுருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. சிலது 5 kW மேலே போதும், 10 இயர்ஸ்க்கு ஒருத்தர் மாற்றினா போதும். ஓகே, சின்ன சைஸுக்கு உங்களுக்கு 5 இயர்ஸ் மேலே 10 இயர்ஸ்க்கு மாற்றினா போதும். 5 வருஷமே பெரிய கண்டிப்பாக 40 வருஷம் லைஃபுங்க சார். பார்ட் நான் கொடுக்குற MSO ENIT மெட்டீரியலு FRP பிளேடு எல்லாமே உள்ளுக்கிற SS காப்பரு இதெல்லாமே இது அழியக்கூடிய மெட்டீரியல் கிடையாது. 40 வருஷத்துக்கு வச்சு நீங்கள் ஸ்கிராபுக்கு போட்டீங்கன்னா வெறும் 5% இந்த இந்த FRP பிளேடு மட்டும்தான் வேலை போகாது, இது எல்லாமே அப்படியே எடுத்துக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்கிராப் ரேட்டும் MS ரேட்டு எல்லாமே இறங்காது, வருஷம் வருஷம் ஏறிட்டே தான் இருக்கும். 40 வருஷம் சோலார்லாம் அப்படி கிடையாது. சோலாரில் நீங்கள் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கனாலே ஸ்கிராப் ரேட் போகாது, யாரும் எடுக்கவே மாட்டாங்க. ஸ்கிராப்பும் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறது வெறும் 5% மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ரைட். இப்போ சில இடத்துல காத்தோட்டம் வந்து கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ஹைட்டான இடத்துல மழையை அந்த மாதிரி இடத்துல இருந்தால் காத்தோட்டம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படிங்க சார் இது யூஸ் ஆகுது? கண்ட்ரோல். அதாவது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த இதில் நாங்கள் இந்த இருக்கிற கார்பன் புஷ்ஷு பர்மனன்ட் மேக்னட் ஜென்ரேட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 meters per second ஓகே, அதாவது 30 meters per second ஆட்டோமேட்டிக்காக விண்டு நின்றுரும்.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இதே பொள்ளாச்சி பீக்கான காற்று வந்த இடத்துல போடுன்னு, அந்த பீக்கான காற்று வந்த இடத்துல போடும்போது என்னாகுன்னா அப்டு இப்போ ஒரு புயலே வருதுன்னு வைங்களேன், நான் கண்டிப்பாக இயற்கை எப்படி வேணால் மாறலாம், கண்டிப்பாக புயலே வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டு நின்றும். ஓகே, சுத்தாது எந்த விண்டும் இல்லை, இந்த விண்டும் இல்லை, எந்த விண்டும் இல்லை, விண்டு நின்றும் காற்றுக்கு தகுந்த மாதிரி ஒரு அசைஞ்சு கொடுத்துக்கும். எந்த சைடு காத்திருக்குதோ அதை அசைஞ்சு கொடுத்துக்கு, சுத்தாது. ஏன்னா ஒரு ஒரு சக்தியை மீறி நம்ம இயக்கும் போது தான் நம்ம பிரச்சனை வரும், அதனால அது நின்றுரும் அப்படியே, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ நானல் பார்த்துருக்கீங்களா சார், நானல் வந்து எவ்வளோ பெரிய வெள்ளம் அடித்தாலும் அந்த வெள்ளத்துக்கு அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்துருக்கோம், ஆமாம், எதிர்த்து நிற்கிற ஆலமரம் வந்து அடிச்சுட்டு போயிடும். அது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்ஸாக அடிக்காது, நின்றுக்கும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட்மெண்ட் ஆகிக்கும், ரொட்டேட்மெண்ட் ஆகும், அதனால உங்களுக்கு சேஃப் தான், எந்த பிரச்சனையும். பட் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அதாவது கிளவுடோ மழையோ அதெல்லாம் வந்தால் எதுவுமே நம்ம யோசிக்க தேவையில்லை சார், மழையிலேயும் ஒர்க் ஆகும், பனியிலையும் ஒர்க் ஆகும், 24 hours ஒர்க் ஆகிட்டே இருக்கு சார், சுற்றிக்கிட்டே இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ஷெல் கிரீஸுங்க சார், செல் லூப்ரண்ட்டுங்க சார், 15 வருஷம் லைஃப் கொடுக்குறாங்க சார். நீங்கள் அவங்க வெப்சைட்லேயே போய் போய் பார்க்கலாம், வெப்சைட்லேயே போய் பார்க்கலாம், 15 வருஷம் லைஃப் டைம் கொடுக்குறாங்க சார். அதனால ஒன்று இதுதான் உங்களுக்கு 15 வருஷம் உங்களுக்கு ஓடும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். இப்போது சோலாரில் என்ன காஸ்ட் வருங்க, இப்போ இது எவ்வளோ கிலோ வாட் போடுறீங்க? இது 250 வாட் போடுறோம். 250 வாட், ஆமாங்க. ஓகே, இதே 250 வாட்டில் நம்ம சோலாரில் போனால் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வரும் சார்? இதே சோலார் பொறுத்தளவுக்கு விண்டை விட கம்மி, ரொம்ப கம்மிங்க. நான் விண்டு நீங்கள் சோலார் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு 1/2 kW போயிடலாம், 1/2 kW போயிடலாம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா ஒரு 1 kW எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், என்னோட 1 kW போட்டால் ஒரு 1,40,000 வரும் விண்டு டர்பைன் பொறுத்தளவு. ஓகே ஓகே ஓகே. இதே சோலாருங்கும் போது 40,000 பண்ணுறாங்க, 60,000 பண்ணுறாங்க, 70,000 பண்ணுறாங்க, வேறு நிறைய வேரியன்ட் இருக்குது. அதில் 60 செல்சியஸ், 72 செல்சியஸ் நிறைய பேனல்ஸ், அதில் போனால் ஒரு சப்ஜெக்டே போகலாம். ஆமாம், இன்னொரு விஷயம்னா 6 hours to 8 hours தான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும், அவ்வளோதான், மேக்ஸிமம் 6 hours தான். நான் எத்தனையோ என்னோடய சோலார் போட்ட கிளைண்ட்ஸு சார் எங்களுக்கு க்ளவுடில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அதே மாதிரி நீங்கள் 1 kW போடுறீங்கன்னா 800 வாட் தான் அவுட்புட் வரும். இன்னொரு விஷயம்னு கேட்டுட்டிங்கன்னா, இன்னொரு மேஜர் விஷயம்னு கேட்டுட்டிங்கன்னா, சோலார் வந்து டைரக்ட் கரண்ட் டிசி, இது வந்து ஏசிங்க. இது விண்ட் டர்பைன் பொறுத்தளவுக்கு ஏசி. நீங்க 1 kW போடுறீங்கன்னா 1 kW வேலை செய்யும், 2 kW வேலை செய்யும். இது வந்து இப்போ நீங்க 250 வேலை செய்யும், 500 வாட்டாகவும் வேலை செய்யும். இப்போ எந்த அளவுக்கு விண்டு வருதோ அந்த அளவுக்கு வேஸ்ட் பண்ண கூடாது, அப்படியே நமக்கு ஸ்பீடாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதனால 250 வேலை செய்யும், 500 வேலை செய்யும். நீங்க சோலார் பொறுத்தளவுக்கு டிசி டைரக்ட் கரண்ட், இது ஏசி. ஆமா, இது ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். 1 kW 1 kW அப்படியே கிடைக்கும் நமக்கு, கம்மியே ஆகாது, ப்ரொடக்ஷன் கம்மியாக. 1 kW வந்து ரொம்ப நல்லதுதான், மழை வந்தேன்னா என்னோட பிளேடெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. பார்த்துட்டு இப்போ விண்டு எந்த அளவுக்கு இருக்கணும் சார், எந்த எப்படி நீங்க அதை வந்து கணிக்கிறீங்க? விண்டு மார்க்கெட் பண்றதுக்கு நீங்க கேட்டீங்க நல்ல க்வெஸ்சனுங்க. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா அனிமாமீட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த இந்த ஃபேன் ஓடி உள்ளுக்குற அந்த டைரக்ஷன், அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டைரக்ஷன் வழியாக விண்டு வேணாம். இப்போ இப்போ தெரியுதுங்களா? ஆமாம், இப்போ 2.7 மீட்டர் பை செகண்ட் கேட்டுட்டிங்கன்னா பாருங்கள், இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை, இதில் மீட்டர் பை செகண்டில் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே ஓகே, மீட்டர் பை செகண்ட் மீட்டர். இன்னொரு விஷயம் இருக்குது கேட்டுட்டிங்கன்னா, இப்போ ஒரு விண்டோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு நாசா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், விண்டு ஃப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், மந்த்லி 7,000 rupees அதுக்கு சார்ஜஸ். உங்களோட லொக்கேஷன் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் எவ்வளோ விண்டு வருது அப்படி நாங்கள் அப்படி டேட்டா எடுத்துருவோம். இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்கு, லாஸ்ட் இயர் எவ்வளோ வந்திருக்கு, அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்டே உங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம். உங்களோட லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சி விட்டோம் போது, சார் இந்த லொக்கேஷன் சார், எனக்கு சத்தியமங்கலத்தில் எனக்கு இந்த வீட்டில் இந்த லொக்கேஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த லொக்கேஷன் இன்றைக்கி எல்லா பக்கம் இன்றைக்கி த்ரூ அவுட் த ஜிபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. அது நாங்கள் ஸ்பெஷலி வந்து நாசா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறனால அந்த சாஃப்ட்வேரில் ரிப்போர்ட் அக்யூரேட்டாக ஜென்ரேட் பண்ண முடியும். எவ்வளோ விண்டு வெலாசிட்டின்னு அக்யூரேட்டாக நான் காமிச்சிருவோம், அதையும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. விண்டு வெலாசிட்டி உங்களுக்கு எப்படி வருதுன்னு அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்களேன் பக்கத்தில். இப்போ இவர் ஒரு இவர் கிளைண்டு, சரிங்க, இவர் இவர் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு, இவர் என்னோட லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு, இது கூகுள் எர்த். சரிங்க, ஓ இந்த அளவுக்கு ஒரு கண்டிப்பாக இது இவர் லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காரு, இவரோட லொக்கேஷனில் எவ்வளோ விண்டு வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துருவோம். ஏய், 4 m/s 8 m/s வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். இது ஒரு ஒரு ஒருத்தர் ரெண்டு இல்லை, நிறைய பேர் அனுப்பிச்சுட்டு கேட்பாங்க. இன்னைக்கு ஒருத்தர், அப்போ நம்ம தான் நேரில் போகணும்னு அவசியம் கிடையாது, நேரில் போகணும் அவசியமே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, சார் இந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு விண்டு வருமா, பாலக்காட்டில் கேட்டிருக்காரு, 1 kW பாலக்காட்டில் கேட்டிருக்காரு, நம்பர் கூட எங்கள் எடுத்து கேட்டு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எங்களோட முதல்ல போட்ட இன்சுலேஷன் வீடியோஸ் நான் காட்டுறேன். இதை ஒரு வீடியோ, இதை ஒரு வீடு, இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து, சார் எனக்கு விண்டு ஃப்ளோவே இல்லை, ஆனால் இங்கே இடத்துல எங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார்.
நான் என்ன கண்டிப்பாக முடியும், விண்டு இல்லாமல் எல்லாம் முடியாது, கண்டிப்பாக முடியும். உங்கள் லொக்கேஷன் மட்டும் அனுப்புங்க சார்னு உங்களை அவர் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காரு. அந்த லொக்கேஷன் இதுதான் அந்த லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காரு. ஓகே, அவரோட லொக்கேஷனில் நாங்கள் உடனே விண்டு ரிசல்ட் எடுத்துட்டோம். 4 meters per second இருக்குது சார், உங்களுக்கு மேக்ஸிமம் 4 meters per second வருது. 5 kW வரைக்கும் உங்களுக்கு அழகாக எந்த வேலைன்னா போகலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அவர் ஒரு 500 watt கேட்டிருக்காரு, 500 watt ஆட்டம். அந்த மாதிரி உங்களுக்கு உடனே எடுத்துருவோம், விண்டு வெலாசிட்டி வந்து உடனே எடுத்துருவோம். இதுக்குண்டான மெயின்டெனன்ஸ் பற்றி சொன்னீங்க. கண்டிப்பாக, இப்போது சோலாரோ இல்லை யூபிஎஸ்ஸோ போனோம்னா இந்த பேட்டரி டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதுக்குலாம் மெயின்டென்ஸ்லாம் வருவாங்க. கண்டிப்பாக, பட் இதுக்கு ஏதோ ஒரு மெயின்டென்ஸ் இருக்குங்களா? சார், இது 3 மாதம் இருக்கா, 6 மாதம் இருக்கா? இதில் 2 ஆப்ஷன் இருக்குது சார், ஒன்று ஆன் கிரிட் மாடல், ஒன்று ஆஃப் கிரிட் மாடல். ஆன் கிரிட் மாடல்னா அப்படியே தூக்கி நீங்கள் இபி கொடுத்துட்டு இபிலேருந்து நெட் மீட்டரிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஆஃப் கிரிட் தான் நம்ம பேட்டரி வச்சு தான் நம்ம பண்ணி ஆகணும். உங்களுக்கு பேட்டரி வச்சு பண்ணும்போது ஆசிசல் என்ன மெயின்டெனன்ஸோ அது சேம் பண்ணி ஆகும். வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, 3.4 meters per second. ஓகே, இந்த விண்டில் எவ்வளோ எவ்வளோ வோல்ட் வருதுன்னா, ஒரு நிமிஷம் என்ன ஜியா சார், ஆ பாருங்க உங்களுக்கு இங்கே பாருங்க, இது வர 3 phase கரண்ட், இது ஏசி கரண்ட், 16 volt. இப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா 6:35 ஈவினிங் 6:35 உங்களுக்கு ஓடுறதுல உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வோல்ட் 19 volt வருது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே பாருங்க, 19 volt உங்களுக்கு அழகாக ரிசீவ் ஆகுது. எதனால கேட்டுட்டுங்க, என்னால் கையிலே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வோல்ட் கையில் பாஸ் ஆகும். ஆமாம், கையில் கையில் ரொம்ப அதிகமாக இதாகும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்க, விண்டு பாருங்க, இப்போ 1 meter per second விண்டு ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கு. ஓகே, 2.2 meters per second இந்த விண்டுலேயே அந்த லோடில் 24 hours ஓடிட்டே இருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சுதுங்க பாருங்க, 19.19 volt. அடேங்கப்பா, 12 volt தான் அவுட்புட்டு. ஆக்சுவலாக அது 12 volt தான் டிசைன். ஓகே, 19 volt வருது. காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா பேட்டரி சார்ஜ் சீக்கிரம் ஆயிரும், பேட்டரி சார்ஜ் குயிக் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா 250 watt விண்டுமில்ல என்னமா ஓடுது வரும் பாருங்க, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்க உங்களுக்கு. ரைட், அதே ரொட்டேட் ஆகிக்குது. ஆமாங்க, அதுவே ரொட்டேட் ஆகிக்கும். எந்த அளவுக்கு எந்த விண்டு எப்படி வருதோ, ஓகே, விண்டுக்கு தகுந்த மாதிரி அதுவே ரொட்டேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா அதே வோல்ட்டு உங்களுக்கு கம்மியாகல. இந்த டைரக்ஷன்ல 16 volt உங்களுக்கு வந்து 6:30 அதே ஒரு 6:30 உங்களுக்கு 6:30 ஆச்சு சார், 6:30 ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, 24 hours ஓடிட்டு பாருங்க. இப்போ இந்த பக்கம் ஓடிச்சா இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்களா, ஏன்னா இந்த பிச்சு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு எந்த பக்கம் விண்ட் அடிக்குதோ அந்த பக்கம் அடிக்கும் தள்ளி கொடுத்துரும் உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிக்கும். மழை வெயில் புயல் உங்களுக்கு அதுவாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் சார், உங்களுக்கு வோல்டேஜ் டிராப்பே ஆகாது. உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும் உங்களுக்கு. இவ்வளவு தூரம் ஹைட்ல வந்து நம்ம மேலே போட்டுருக்கோம் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு மேலே ஏதோ ஒன்று இடி தாங்கி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சார்? ஆ, நல்ல க்வெஸ்சன் சார். அதாவது இப்போது ஒரு சைட் விசிட் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, இப்போ அந்தந்த சைட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போது ஒரு 30 feet ஹைட் பில்டிங், 40 feet ஹைட் பில்டிங்கு. ஓகே, அப்படின்னு எங்கள் கால்குலேஷனுக்கு அங்கே லைட்டிங் அரெஸ்ட் எது இல்லை அப்படின்னா கம்பல்சரி இதுக்கு மேலே லைட்டிங் நாங்கள் பண்ணிடுவோம். இருக்கு, ஆ இதுக்கு மேலே லைட்டிங் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க. ஓகே ஓகே, இதுக்கு மேலே கண்டிப்பாக லைட்டிங் பண்ணிடுவோம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க. நல்லாவே இருக்குது சார் உங்களுக்கு. பரவாயில்லைங்க, இது ஏசி ஆல்டர்னேட்டருங்களால ஈவினிங் டைம்னாலும் சரி, நைட் டைம்னாலும் சரி, மழை புயல் எல்லா சீசன்லேயும் உங்களுக்கு கிளவுடில் ஓடிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு நிற்கவே நிற்காது, ஒரு டைம் தூக்கி நிறுத்திட்டா போதும், 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் கீழே இருக்கனா போதும். பட் பெட்டர் சாய்ஸ்ன்னு சொல்கிறீங்க, ரொம்ப ரொம்ப பெட்டர் சாய்ஸ். இப்போ சார் மாலத்தீவ் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம், ஓகே, அந்தமான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம், துபாயில் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம், நிறைய லெபனான் கண்ட்ரிக்கு பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் மட்டுமே அந்த 40% ஆகிட்டுருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம் நல்ல விஷயம்னு கேட்டுட்டிங்கன்னா, இந்தியன் டர்பைன்ஸ்க்கு அது கோயம்புத்தூர் பேஸ்ட் டர்பைன்ஸ்க்கு நல்ல வரவேற்பு, நல்ல வரவேற்பு இருக்குது. காரணம்னு கேட்டிங்கன்னா மோட்டார், சக்ஸஸ்ஃபுல் மோட்டார்ஸ் இங்கே வந்து பாருங்க. அதனால் லெபனான், துபாய், எங்கள் இந்தியா மாட்டில் வந்து நிறைய எங்களுக்கு என்குயரி வந்துட்டே தான் இருக்குது. பாருங்க இந்த விண்டு, இந்த விண்ட் ஸ்பீட்ல உங்களுக்கு எந்த எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்னு பாருங்க. லைவா காட்டுறேன் நான் உங்களுக்கு, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு லைவ் பாருங்க, 35 volt வருது பாருங்க. 35 volt வருது. டைம் பாருங்க, 6:40 35 volt எனக்கு ரிசீவ் ஆகுது. ரைட். காரணம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இப்படி இருக்கும்போது இது அதான் சொன்னேன் நான், எங்களுக்கு இது வெறும் 250 watt விண்டுமில்லு. இந்த 250 watt விண்டுமில் கேட்டுட்டிங்கன்னா 15 amps ஒரு பர் டே கண்டிப்பாக எடுக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூனிட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். சோலார் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் சோலார் நான் கெட்டதுன்னு சொல்லவில்லை, ரெண்டுமே நல்லதான். இன்றைக்கி இருக்கிற பொல்யூஷனுக்கு, எர்த் பொல்யூஷனுக்கு, இதுக்கு ரெண்டுமே ரொம்ப நல்லதான், ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா, இன்றைக்கி டே பை டே வந்து பொல்யூட் ஆகிட்டே தான் இருக்குது, எர்த்து வந்து பொல்யூட் ஆகிட்டே தான் இருக்குது. க்ரீன் எனர்ஜிக்கு மாறுறது வந்து ரொம்ப நல்லதுன்றாங்க. ஓகே, எல்லாருமே க்ரீன் எனர்ஜிக்கு மாறது ரொம்ப நல்லது. நாங்கள் வெறும் எங்ககிட்ட 39,000 ரூபாயில் இருந்து நாங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம் சார், வெறும் 39,000 ப்ராடக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு வீட்டுக்கு தேவையான கரண்ட் வந்து 39,000 ரூபாயில் 2 room, அதாவது 2 fans, 4 tubes, ஓகே, வெளியே காம்பவுண்ட் லைட்ஸ், ஓகே, அது போக ஒரு
சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் எரியணும் அப்படின்னா ஃபுல் ஃபில்லா எனக்கு வந்து எரியும் 24 ஹவர்ஸ் அப்படின்னா எவ்வளோ வாட் போட்டால் போதும், என்ன என்ன அளவு செலவாகும்? நல்ல குவஸ்டின் சார். இப்போ ஒருத்தங்க எங்களுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா எங்களோட சாஃப்ட்வேரில் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா நாங்கள் ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் லோடு கால்குலேட்டர்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லோடு கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை லைட் போடணும், எத்தனை ஃபேன் போடணும் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டுட்டிங்கன்னா இதில் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்ஓஐன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் இந்த ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணுறேன்னா இந்த 50,000 ரூபாவில் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துருவீங்க, எத்தனை வருஷத்துக்கு எடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் ஃப்ரீ கரண்ட் தான் உங்களுக்கு. இப்போ நீங்கள் 1 கிலோவாட் செலவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு 1 கிலோவாட் போடுறீங்கன்னா ஒரு 150,000 ரூபா செலவாகுதுன்னு வைங்களேன். இந்த 150,000 ரூபா எனக்கு எவ்வளோ நாளில் ரிட்டர்ன் கிடைக்கும்? அதே மாதிரி சோலாரும் இதுவும், சோலாருக்கும் விண்டுக்கும், சோலாருங்கும்போது 1 கிலோவாட் டர்பைன் இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு 60,000-70,000 ஆகுது அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 3-4 இயர்ஸ் ஆகும். இதே டர்பைன் பொறுத்தளவுக்கு 8 மாதத்துலேயும் செலவு வரும், 1.5 வருஷத்துலேயும் செலவு வரும். அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பிஎம்ஏ கெப்பாசிட்டி மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பொள்ளாச்சியில் போடும்போது விண்டு ஃப்ளோ வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி இருக்கும். விண்டு வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது. பார்த்திங்க அப்போலேயே 19 வோல்ட் வந்துச்சு, இப்போ 30 வோல்டேஜ் வருது. ஆமாம், வந்துகிட்டே தான் இருக்கும், மாறி மாறி லோடு கம்மியாக கொண்டு கம்மியாகாது. அது சோலார் பொறுத்தளவுக்கு டிசி டைரக்ட் கரண்ட் ஒரே மாதிரி தான் அவுட்புட் கிடைக்கும், ஒரே மாதிரி தான் சார்ஜ் கிடைக்கும். இது வந்து பேட்டரி இப்போ பார்த்தமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கண்டிப்பாக. இப்போ இப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்க, இப்போ இப்போ கூட செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்மியாயிடுச்சு பாருங்க, பாருங்க சுற்றி இந்த ஃப்ளோலையும் 8 வோல்ட் வருது, இந்த ஃப்ளோலையும் 8 வோல்ட். காரணம் என்ன? இது 12 வோல்ட் டிசைன். ஆமாம், அதுவா சுற்றுச்சுனாலே கரண்ட் சார், வேற ஒன்றுமே இல்லை சார், ஒன்றுமே இல்லை. இந்த இது விண்டே இல்லை உங்களுக்கு வந்து, இப்போ நார்மல் விண்டே இல்லை பாருங்க, 1.5. ஆனால் பாருங்க 1.5லேயே அந்த ரொட்டேஷன் ஆயிரும் கண்டிப்பாக, 1.5லேயே ரொட்டேஷன் ஆயிரும், 2 மீட்டர் பை செகண்ட்ல ரொட்டேஷன். பாருங்க திரும்பி பாருங்க, காத்து அடிக்க அடிக்க எந்த லொகேஷன் வேணுமோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் திரும்பி. நம்ம விண்ட்மில் இருக்கு இல்லைங்களா, இது ஏதோ எனி சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் வாங்கியிருக்கீங்களா? ஆ, நல்ல குவஸ்டின் சார். சார் விண்ட் டர்பைன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டு எங்களோட எது எங்கள் டர்பைனு ஐஇசி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஐஇசி ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு வந்து 64100/2 SWT அப்படிங்கிற சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. அது போக ISO 9000 சர்டிஃபிகேட் இருக்குது. அதில் ISO 9000 விட ஐஇசி ஸ்டாண்டர்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஆமாம், இன்டர்நேஷ்னல் டிசைன் ஸ்டாண்டர்டு. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டுட்டிங்கன்னா எங்களோட டர்பைன் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அவங்களோட ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. 6 மந்த் ஒரு விண்ட் டர்பைன் எடுத்து 6 மந்த் ஜென்ரேட் பண்ணுவாங்க. 6 மந்த் வந்து எவ்வளோ வோல்ட் வருது, எவ்வளோ போகுது வருதுன்னு சொல்லி அதை ஜென்ரேட் பண்ணி அது வந்து ப்ராசஸிங்கில் போயிட்டுருக்கு. நேஷனல் ஆஃப் விண்டு எனர்ஜி லாஸ்ட் மந்த் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ப்ராசஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு ஆஃப்டர் 7 மந்த்துங்கும் போது உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கும். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜியில் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருவோம், அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 6 மந்த் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான வேலைகள் நாங்கள் கொடுத்தாச்சு, அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 7 மந்த்ஸுக்கும் போது அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். ஆல்ரெடி நாங்கள் ஐஇசி ஸ்டாண்டர்ட் தான், ஐஇசி 64100/2 SWT வந்து நாங்கள் ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் தான். அது இந்த இது தானே நாங்கள் மாலத்தீவு, இந்த இதுக்குனால தான் நாங்கள் மாலத்தீவு கொடுக்குறோம். மாலத்தீவு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, லெபனான் கொடுக்குறோம் உங்களுக்கு. ஏன் உங்களுக்கு நான் ரஷ்யாவிலேருந்து கூட எங்களுக்கு என்கொயரி வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோம். இப்போ மோட்டர் மட்டும் கேட்குறாங்க, நிறைய பேர் மோட்டர் மட்டும் கேட்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பர்மனெண்ட் மேக்னெட் ஜென்ரேட்டர்னு சொல்லி மூடுவாங்க. எங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு கேட்டுட்டிங்கன்னா விண்மில் நாங்கள் பண்ணுறோம் சார். விண்மில் நாங்கள் 100 வாட்லேருந்து 100 கிலோவாட் வரைக்கும் பண்ணுறோம். 100 வாட்லேருந்து 100 கிலோவாட் வரைக்கும் எங்கள் விண்மில் பண்ணுறோம். இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், பர்மனெண்ட் மேக்னெட் ஜென்ரேட்டர்னு ஒன்று பண்ணுறோம். அது வந்து ரொட்டேஷன் எனர்ஜிங்க. இப்போ உங்கள் அக்ரி இருக்குது, உங்கள் ஒரு கமர்ஷியல் வீடு இருக்குன்னா என்னோடய மோட்டார் வந்து ஒரு 5 HP மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது, 24 hours ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு புள்ளி செட் பண்ணி இன்னொரு நாங்கள் ஒரு மோட்டார் கொடுப்போம். அந்த நீங்கள் பர்மனெண்ட் மேக்னெட் ஜென்ரேட்டர் கிலோ வாட், நீங்கள் HPயில் நீங்கள் 5 HP மோட்டார் ஓடுது அப்படின்னா நான் ஒரு 3 கிலோவாட், 5 கிலோவாட், ஒரு 8 கிலோவாட் வரைக்கும் சப்போர்ட் ஆகும். அந்த இதில் நீங்கள் போட்டு நீங்கள் டைரக்ட் கரண்ட் எடுத்துக்கலாம், ஐசி கரண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சார் எங்களுக்கு மாடு வெட்டுற, நாங்கள் மாடு பண்ண வச்சுருக்கோம், மாடு அந்த கட் பண்ணுற மிஷின் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், இப்போ ஒரு நாளைக்கு 10 hours ஓடும் அப்படின்னா சொன்னாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா புள்ளி ஒன்று கனெக்ட் பண்ணி, லேத்தில் கொடுத்து ஒரு புள்ளி ஒன்று கனெக்ட் பண்ணி, நாங்கள் ஒரு 5 கிலோவாட் மோட்டர் எங்களோட 5 கிலோவாட் பர்மனெண்ட் மேக்னெட் ஜென்ரேட்டர் ஒன்று கொடுத்துட்டோம்.
அவங்களோட 8 kW மோட்டர் ஓடிட்டே இருக்கு. அந்த மோட்டர்ல ஓடுறனால இதுல இருந்து இபி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்க. அப்புறம் இன்னொரு கஸ்டமர் வந்து பாத்துட்டீங்கன்னா மேட்டுப்பாளையத்துல இருக்கிற அந்த கஸ்டமர் 6 ஓடிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து ஆத்து தண்ணி ஓடிட்டே இருக்கு சார், இதுல ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா நாங்க போய் ஒரு சின்ன செக் டேம் மாதிரி போட்டு கொடுத்தோம். அந்த இதுல அப்படியே ஹைட்ரோ டர்பைன் போட்டு அது நாங்க பண்ணி கொடுத்தோம். எங்ககிட்ட அது ஹைட்ரோ டர்பைன் இருக்கு, பர்மனன்ட் மேக்னட் ஜென்ரேட்டர் இருக்கு, விண்ட்மில்ஸ் இருக்கு, 5 ப்ராடக்ட் இருக்கு. ஏன் இதுல இன்னொரு விஷயம், கர்நாடகால நாங்க இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சார், புல்லாக் ஜென்ரேட்டர் ஒன்று பண்ணிருக்கோம். ரெண்டு காலமாடு இருந்தா போதும், ரெண்டு காலமாடு இருந்ததுன்னா அதை ரொட்டேட் பண்ணி அதுல இருந்து நாங்க ரொட்டேஷன் மேனேஜ் எடுத்துருக்கோம். பைசைக்கிள் வீடியோ கண்டிப்பா கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், பைசைக்கிள் இது பண்ணிருக்கோம், சக்கரா ஜென்ரேட்டர் ஒன்று பண்ணிருக்கோம். இது ஆர்மி காரங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ நீங்க கண்டிப்பா போடுங்க, கீழே ஒரு வீடியோ தர்றேன், அந்த வீடியோ போடுங்க. மொபைல் விண்டு மில் ஒன்று கொடுத்துருக்கோம், கையில எங்க அப்படியே தோல்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கல, எங்க காத்திருக்கோ அப்படியே வச்சு அந்த இடத்துல இபி ஜென்ரேட் பண்ணி இது எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணிக்கலாம். அது நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சக்கரா ஜென்ரேட்டர் ஒன்று நிறைய இந்த எஸ்டிஎஃப் ஆளுகளுக்கு அந்த மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கையில வச்சு சுத்தினா போதும், அதுல இருந்து வோல்ட் வரும், 12 வோல்ட், 24 எப்படி வேணா டிசைன் பண்ணிக்கலாம். அதுல இருந்து நம்ம பேட்டரி பேங்க் சார்ஜ் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்கு, எங்க வெப்சைட் பாருங்க சார், நிறைய ப்ராடக்ட் இருக்கு. சூப்பர் சார், நல்ல விதமா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஃபியூச்சர்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்திலேயே எல்லாமே மொபைல் ஆயிடுச்சு. டிவைஸை வந்து ஆஃப் பண்றது ஆன் பண்றது அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் ஏதோ நம்ம அந்த இருக்கு இது சார்ஜ் கண்ட்ரோலர் மூலமா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஃபெசிலிட்டி வந்து மொபைலே நீங்கள் எத்தனை யூனிட் ஜென்ரேட் ஆயிருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ரன் ஆகிட்டு இருக்குது, பேட்டரி பேங்கப் எவ்வளோ ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது, எல்லாமே நீங்கள் சார்ஜ் கண்ட்ரோலையும் ஐஓடி டிவைஸ் எங்கிட்ட இருக்குது, இதுலேயும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். காஸ்ட்டு தான், எல்லாமே காஸ்ட் தான், நீங்கள் கேட்க காஸ்ட் கொஞ்சம் கூட ஆகும் உங்களுக்கு வந்து. ஆக்சுவலாக சார் இருக்கிறது கோயம்புத்தூர். ஆமாம், நான் லொக்கேஷனே சொல்லலை. ஸோ இப்போது நான் இந்த ஒரு விண்ட்மில் இந்த வீட்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன ப்ரொசீஜர் சார் ஃபர்ஸ்ட்லேருந்து? சார் எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் இருக்குது? விண்ட்மில் உங்கள் வீட்டில் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லொக்கேஷன் எங்களுக்கு அனுப்பிச்சிடணும். உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சுட்டிங்கன்னா விண்டு வெலாசிட்டி நாங்கள் பார்த்துருவோம், எவ்வளோ விண்டு வெலாசிட்டி வருது, அப்ளை காமிச்சேன் இல்லையா, அந்த விண்டு வெலாசிட்டியில் எவ்வளோ விண்டு வெலாசிட்டி வருது, உங்கள் வீட்டில் எவ்வளோ சூட்டபிள் பண்ண முடியும், இவ்வளோ விண்டுக்கு இவ்வளோ கிலோவாட் உங்களுக்கு சஜெக்ட் பண்ணுவோம். ரெண்டாவது உங்கள் வீட்டோட டெரஸ் ஃபோட்டோ, நீங்கள் டெரஸில் வச்சாலும் சரி, ஓப்பனில் கீழே வச்சாலும் சரி, எங்கே வேணால் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நிறையா வைக்கும். பட் இவ்வளோ ஹைட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, எவ்வளோ ஹைட்டுக்குள்ளே வைக்கணும் விண்ட்மில்ல? அதாவது விண்டு சார், நமக்கு தேவை விண்டு வெலாசிட்டி, காற்று வந்தால் சரி, எங்கே வேணால் வைக்கலாம், கிரவுண்ட் லெவல்லையும் வைக்கலாம், மேலேயும் வைக்கலாம். எங்களோட ஸ்ட்ரக்சர் வந்து போல்லையும் கொடுக்குறோம், இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு டவர் பேஸ்டையும் பண்ணுறோம், ஹாஃப் டவர் ஹாஃப் போல் இந்த மாதிரியும் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதில் கீழே வீடியோ ஓடிட்டு இருக்கு பாருங்க, கீழே ஃபோட்டோ காமிக்கிறோம், இந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா வந்து நம்ம இவர் சாரே வந்து நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாமே மாண்டேஜ் உங்களுக்கு ஆட் பண்ணி விடுறோம். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நம்ம பேசுறதை விட உங்களுக்கு நல்லா புரியும். கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் பாக்குறேங்க, ஃபோட்டோஸ் பார்க்கட்டும். அந்த ஃபோட்டோஸில் நிறைய இருக்கும், பெரிய பெரிய உங்களுக்கு வந்து 25 kW வெறும் டவர்லேயே நாங்கள் பண்ணியிருக்கோம். வெறும் டவர் போட்டு காற்றுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோங்க சார். உங்களுக்கு நிறைய கமர்ஷியல் வேணுங்க, இந்த கோழி பண்ண போடுறவங்க நிறைய பேர் கூப்பிட்றாங்க எங்களை. கோழி பண்ண போடுறவங்களுக்கு வந்து பிபி பில் வந்து இன்னைக்கு வந்து இபி நான் சொல்லது தேவையில்லை. கண்ணா அப்படின்னா 4-5 கண்ணா அப்படின்னா நெகிரிட்டு இருக்குது இபி வந்து. ஆனால் இது நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இபியே வர்றதில்லை. அது பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இபி வந்து இன்னைக்கு கண்ணா அப்படின்னு ஏறி இருக்கு, அது நம்ம எங்கேயோ போயிருக்கு. இபி வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா லைஃப் லாங்க் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். எங்கள் கம்பெனி பொறுத்தளவுக்கு சார், பாலாஜி சிஸ்டம்ஸ் ஆகட்டும், நம்ம இந்த மித்த கம்பெனியும் வச்சுருக்கோம், பூமிக்கு கேடு விளைவிக்கூடிய பொருள் எந்த பொருளும் நாங்கள் சேல் பண்ண முடியாது சார். நம்ம எங்கள் கம்பெனி பொருள் நிறையா இருக்குது, எங்கள் குரூப் பெரிய குரூப்பு பாலாஜி குரூப்பு, அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருள் எந்த பொருளும் நாங்கள் சேல் பண்ண மாட்டோம். எர்த்துக்கு பொல்யூஷன் இல்லாத பொருள் மட்டும்தான் நாங்கள் சேல் பண்ணுவோம் சார், இதுதான் எங்கள் நோக்கமே. ஸோ காண்டாக்ட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வீட்டுக்கு வேணும் இல்லை வந்து கமர்ஷியலாக வேணும் அப்படின்றவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இந்த வீடு யூஸ்ஃபுல்லாகும். எனவே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார், ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு டீட்டெயிலிங் யாரும் கொடுத்து